வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சம்மர் சீசனில் நம்ம உடலுக்கு நீர் சொத்தும் ஊட்ட சொத்தும் அதிகம் தேவைப்படுது. இத்தகைய இரண்டு பண்புகளை கொண்ட கீரைகளை நம்ம கோடை காலத்தில் தினமும் ஏதாவது ஒரு கீரையாவது உணவில் சேர்த்துக்கிறதுனால உடல் சோர்வு நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். இதனால் சம்மர் சீசனில் பலரும் கீரையை உணவில் சேர்த்துக்கிறாங்க. அதனால் கீரைகள் தேவையும் அதிகமாகுது. கீரைகளை கடைகளில் வாங்கி சமைப்பதை விட வீட்டில் வளர்த்து பயன்படுத்தும் போது அந்த கீரையில் உள்ள முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். கடைகளில் விற்கப்படும் கீரைகளை சில வியாபார நோக்கத்தோடு பல ரசாயன கலவைகளை பயன்படுத்தி கீரைகளை வளர்த்து விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட கீரைகளை நாமும் விவரம் தெரியாமல் சமைச்சு சாப்பிடும்போது கீரைகளில் கிடைக்கும் நன்மைகள் எதுவும் நம்ம வந்து சேர்றதில்லை. கீரைகள் வருடம் முழுவதும் விளையும் பயிர்களாக இருந்தாலும் கோடை காலத்தில் இதன் வளர்ச்சி குறைந்து தான் காணப்படுது. இதுக்கு காரணம் முளைப்பு திறன் குறைவது தான். கோடை காலங்களில் நாம் விதைக்கும் கீரை விதைகளில் 50 அல்லது 60% விதைகள் மட்டுமே முளைக்கிறது. இந்த மாதிரி முளைப்பு திறன் குறைய காரணம் என்ன, நாம் விதைக்கும் விதைகளில் 100% முளைத்து வளர செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சியை சேர்ந்த என் நண்பர் ஒருவர் என்ன சொன்னார்னா, நானும் மாடி தோட்டத்தில் பல வகை கீரைகளை வளர்த்து வருவேன் தான், ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோடை காலத்தில் மட்டும் கீரைகள் வளர்ப்பதை தவிர்த்து விடுவேன். ஏன்னா கிரீன் ஷேட் நட் இல்லாத எங்கள் மாடி தோட்டத்தில் அதிக வெப்பநிலை காரணமாக வளர்ந்த பல செடிகளே தோண்டு போகுது. அதுபோல் கீரைகள் முளைத்து வரும்போதே வாடி போயிடுது. நான் இதை பல முறை முயற்சி செஞ்சதும் ஒரு பலன் இல்லை. இதனால தான் சம்மர் சீசனில் பலரும் மாடி தோட்டத்தில் கீரை விதைப்பதை தவிர்க்கிறதாகவும் அவர் சொன்னார். இதுக்கு நான் அவர்கிட்ட, எங்கள் மாடி தோட்டத்திலையும் கிரீன் ஷேட் கிடையாது, ஆனால் வருஷம் முழுதும் கீரைகள் வளர்க்குறோம். எப்பொழுதும் குறைஞ்சது 3 வகை கீரைகளாவது இருக்கும். இந்த சம்மரில் கூட அதுவும் சென்னையில் 3 வகை கீரைகள் எப்படி செழிப்பாக வளர்ந்து இருக்குன்னு பாருங்கன்ட்டு எங்கள் மாடி தோட்டத்தில் எடுத்த சில ஃபோட்டோக்கள் அவர்கிட்ட அனுப்புனேன். அவரும் அதை பார்த்துட்டு கோடை காலத்தில் கீரைகள் வளர்ப்பது பற்றி ஒரு வீடியோ போட்டால் பலருக்கும் பலன் அளிக்கும்னு சொன்னார். அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். உங்களுக்கும் கீரைகள் வளர்ப்பில் ஆர்வம் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள். நான் கீரைகளை முடிந்தவரை தெர்மாகோல் பாக்ஸில் தான் வச்சு வளர்க்குறேன். கீரைகளை எதுவாக இருந்தாலும் நான் எடுக்கிற பாட்டை மிக்ஸு தோட்ட மண் 80% மக்கிய தொழுவரம் 20% மட்டும்தான். இதோட வேப்ப முன்னாக்கு 100 கிராம் சேர்ப்பேன். இந்த மண் கலவையை தெர்மாகோல் பாக்ஸில் 3/2 பங்கு உயரம் நிரப்பி அதில் உள்ள மண் கட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து மண்ணின் மேற்பரப்பை மட்டமாக செஞ்சிடணும். இந்த மாதிரி செஞ்ச பிறகு மண் கலவையோட மேற்பரப்பு பாதிக்காத அளவு ஸ்ப்ரேயர் கொண்டு லேசாக தண்ணி தெளிக்கலாம். பிறகு ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்த நாள் கீரை விதைகளை விதைக்கணும். இப்போ நான் எடுத்திருப்பது சிகப்பு முளைக்கீரை விதைகள் தான். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு சாம்பல் அல்லது விறகு எரித்த சாம்பலை கொஞ்சம் கீரை விதைகளோட கலந்து எடுத்துக்கணும். இதனால் விதைகளோட முளைப்பு திறன் அதிகரிக்கும். எறும்புகளாலும் இந்த விதைகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே சமயம் கீரைகளோட விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எந்த இடத்தில் விதைகளை தூவினோ எங்கே தூவலன்ட்டு நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் இந்த சாம்பலோட விதைகளை எடுத்து நம்ம தூவும்போது விதைகள் விழுந்த இடம் தெளிவாக தெரிவதனால அந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களை விதைகளை தூவலாம். விதைகளை நெருக்கமாக தூவி விடணும். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்படி பரவலாக விதைகளை தூவி முடித்தவுடன் விதைகளின் மேற்பரப்பில் மணல் கொண்டு மூடாமல் கோகோபீட் கொண்டு விதைகளை மூடிவிடும். இந்த கோகோபீட்டை விதைகளின் மேலே ஒரு லேயர் மட்டும் போட்டால் போகிறோம். கோகோபீட் கொண்டு விதைகளை மூடுவதற்கு காரணம் என்னென்னா, மணல் கொண்டு மூடும்போது கோடைக்கால வெப்பத்தில் மணலில் மேற்பரப்பு சூடேறும். இது விதைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். ஆனால் கோகோபீட் ஈரத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறதுனால கோடை காலங்களில் கீரைகளின் விதைப்புக்கு கோகோபீட்டை பயன்படுத்தணும். கோகோபீட் கொண்டு விதைகளின் மேற்பரப்பை லேசாக மூடிய பிறகு ஸ்ப்ரேயரில் தான் தண்ணி தெளிக்கணும். இதை தவிர்த்து கைகளால் தண்ணி தெளித்தா கீரை விதைகள் சற்று இடம் மாறிடும். அதனால் ஸ்ப்ரேயர் மட்டுமே உபயோகிக்கணும். ஸ்ப்ரேயர் பயன்படுத்தும் போது தண்ணீரை வலம் இருந்து இடமாகவும்
இடமிருந்து வளவாகவும் ஒரே சீராக எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரே செய்யணும். இந்த மாதிரி அதை பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. பிறகு ஏதாவது ஒரு வலைக்கம்பியை பயன்படுத்தி தெர்மோகோல் பாக்ஸை மூடிடலாம். இதுக்கு மேலே தேங்காய் நார்களை பரப்பி வெயில் படாமல் மூடி வைக்கணும். இந்த தேங்காய் நார்களில் மிக குறைந்த அளவு வெப்பமே ஊடுருவி செல்லும். இதனால் அதிகப்படியான வெப்பம் விதைகளை பாதிக்காது. இதனால் விதைகளில் உள்ள ஈரப்பதம் தொடர்ந்து இருக்கும். இதனால் விதைகளும் எளிதில் முளைக்கும். இதுக்கு தினமும் ஒரு வேளை மட்டும் தண்ணி ஸ்ப்ரே செஞ்சால் போதுமானது. 3 நாட்களுக்கு இவ்வாறு தொடர்ந்து பராமரிக்கும் போது இந்த விதைகள் 100% நல்லா முளைச்சி வரும். 4வது நாள் முதல் அந்த வலையின் மேலே இருக்கிற தேங்காய் நார்களை எடுத்து விட்டு அந்த வலைக்கு மேலே கொசு வலையோ அல்லது இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகள்லாம் பேக் பண்ணி ஒரு ஒரு சணல் பையே அந்த மாதிரி பைகளையோ, இதெல்லாம் வந்து நிறைய இடைவெளியோட க்ரீன் ஷேட் நெட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 60% 40% வெயில் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இப்படிப்பட்ட பைகளை மேலே போட்டு மூடி வைக்கணும். இதனால் கீரைகள் தொடர்ந்து வளர தேவையான வெப்பம் கிடைக்கும். அதே சமயம் அதிகமான வெப்பம் கீரைகள் மேலே படுறதும் தவிர்க்கப்படும். இந்த கீரைகள் 4 அல்லது 5 சென்டிமீட்டர் உயரம் வளரும் வரைக்கும் இந்த முறையை பின்பற்றணும். அதுக்கப்புறம் தெர்மாகோல் பாக்ஸ் மேலே உள்ள வலைகளை எடுத்துடலாம். கீரைகளுக்கு தினமும் காலை மாலை என 2 வேளையும் ஸ்ப்ரேயர் மூலம் கீரைகள் சாயாமல் லேசாக தண்ணீர் தெளித்து விடணும். ஸ்ப்ரேயரை தவிர்த்து வேறு வழிகளில் நீங்கள் தண்ணி தெளித்தா கீரைகளின் இளம் தண்டுகள் சாய்ந்து செடிகளோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும். கீரை விதைகள் முளைச்சி 20 நாட்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு திரவம் பயிருக்கி கொடுக்கலாம். இதுக்கு நான் போன வீடியோவில் பதிவு செய்த 2-in-1 எனர்ஜி லிக்யூட் தான் பயன்படுத்துகிறேன். நீங்களும் கீரைகளுக்கு மீன் அமிலம் தவிர்த்து ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். இன்னும் 1-2 நாட்களில் கத்திரி வெயில் ஆரம்பிக்க போது இன்றைக்கி சென்னையோட டெம்பரேச்சர் 34 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்குது. இந்த வெயில்லையும் கீரைகள் வாடாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் இருக்குது. கீரைகளை பொறுத்தவரை பூக்கள் வருவதற்கு முன்பு பயன்படுத்திடணும். ஏன்னா வளரும் பருவத்தில் இலை மற்றும் தண்டுகளில் சேர்த்து வைக்கும் ஊட்டச்சத்துக்களை தான் கீரைகள் அதோட பூக்கள் மற்றும் விதைகள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும். அதனால் பூக்கள் வந்த பிறகு கீரைகளில் சத்துக்கள் குறைந்துவிடும். மேலும் அதன் சுவையும் குறைஞ்சி போயிடும். இப்போ கீரைகள் விதைச்சி 25 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ நாம் அறுவடை செய்யலாம். கீரை விதைகளை விதைக்கும் போது நெருக்கமாக விதைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் நெருக்கமாக வளரும் கீரைகளில் தான் சில வேகமாக வளரும். இதை பாருங்கள், சில கீரைகள் மட்டும் உயரமாக வளர்ந்து நிற்கிது. நாம் அறுவடை செய்யும்போது முதல்ல உயரமாக வளர்ந்த செடிகளை எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் உயரமாக வளர்ந்த செடிகள் மட்டும் எடுக்கிறேன். இதில் 1/3 உயரமான செடிகளை எடுத்தாச்சு. ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ சின்ன கீரை செடிகள் தான் இருக்குது. இது இன்னும் 2 வாரத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். இப்படி ஒரு முறை விதைப்பதை இதே முறையில் 3 முறையில் நம்ம அறுவடை செய்யலாம். ஒரே செடியில் இருந்து விழுந்த மணத்தக்காளி விதைகள் இது எவ்வளவு நெருக்கமாக முளைச்சி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மணத்தக்காளி பல கிளைகளுடன் அடர்ந்து வளரும் செடியாக இருக்கிறதுனால சில செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்துடுறேன். அப்போ தான் மற்ற செடிகளுக்கு காற்றோட்டமும் வெயிலும் கிடைச்சி நல்லா வளரும். இதே முறையை பின்பற்றி கோடை காலத்திலும் சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, பருப்பு கீரைன்னு பல வகை கீரைகளையும் நம்ம பசுமையாக வளர்த்து எடுக்கலாம். மேற்கூறிய முறைகளை பின்பற்றி நீங்களும் கோடை காலத்திலும் பல வகை கீரைகளையும் பசுமையாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாமலும் வளர்த்து பயனடையலாம். கோடைக்காலத்தில் தொட்டியில் உள்ள செடிகளுக்கு 2 வேளை தண்ணீர் விட்டாலும் செடி அதிக வெப்பத்தால் வாடி போகுதுன்னு பலரும் சொல்கிறோம். ஆனால் இந்த மணத்தக்காளி செடியை பாருங்கள், ஒரு பக்கம் வீட்டோட பேஸ்மெண்ட், இன்னொரு பக்கம் 1 அடி உயரம் வரை போடப்பட்ட பிளாட்ஃபார்ம். இது இடையில் தானாக விழுந்த விதை பூக்கள் வந்து பெரிய செடியாக வளர்ந்து நிற்கிது. இப்போ மணி பகல் 1 மணி ஆகுது. இந்த இடத்துல செருப்பு இல்லாமல் நிற்க முடியல, அந்த அளவுக்கு தர சூடாக இருக்குது. ஆனால் இந்த மணத்தக்காளி செடி தண்ணீர் இல்லாமையும் அதிகபட்ச வெயில்லையும் வாடாமல் வளர்ந்து பூக்களும் வந்திருக்கு.
இதெல்லாம் பார்க்கும்போது இறைவன் படைப்பில் இயற்கையை வென்ற சில செடிகளும் இருக்குன்னு நினைக்க தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.